இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஆதியாகமம் அதிகாரம் 50:20. அதை நன்மையாக முடிய பண்ணினார். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதை செய்தாலும் அதை நன்மைக்கு ஏதுவாக செய்து முடிக்கிறவர். சில தடைகள் வரும். ஏதோ ஒரு காரியத்தை நம்ம செய்ய போகலாம் அப்படின்னு நினைப்போம், ஆனால் அதில் தடைகள் வரும், அதுவும் நன்மைக்கே. சில காரியங்களில் நம்ம தோல்வியை பார்ப்போம், அதுவும் நன்மைக்கே. பிரியமானவர்களே, லெபனான் நாட்டை சேர்ந்த ட்ரூம் தேசத்தில் வாழ்ந்த மலைவாழ் மக்கள் மத்தியில் ஊழியம் செய்தார் தேவ ஊழியர் பிரைட் மாரிஸ். எவ்வளோ கடினமான மக்கள், எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டம், இதன் நடுவில் இந்த தேவ ஊழியர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஒரு தடவை இந்த மலைவாழ் மக்களின் தலைவன் இந்த போதகரை சந்திக்கும்படியாக அவர் ஏற்பாடு பண்ணியிருந்தார். ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி, இந்த நாள் நீங்கள் என்னை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த போதகருக்கோ ரொம்ப சந்தோஷம். இத்தனை வருஷம் நம்ம ஊழியம் செய்தும் ஆண்டவர் இப்படியா இந்த தலைவனுடைய இருதயத்தில் ஒரு மாற்றத்தை தந்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிக்ஸ் பண்ண அந்த டேட் வர வரைக்கும் அவர் காத்திருந்தாராம். அந்த டேட்டும் வந்துருச்சு. இந்த போதகர், நம்ம கண்டிப்பாக போய் அந்த தலைவனை பார்க்கணும் அப்படின்னு வாஞ்சையோடு இருந்தார். ஆனால் அவருடைய சரீரத்தில் பயங்கரமான பலவீனம், அவரால் எழுந்து போகவே முடியலையா. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு. நம்ம போகவே முடியாமல் ஆயிடுச்சே, தடை ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவனும் சரி ரெண்டாந்தரம் இந்த ஊழியரை அழைத்து வர சொல்லியிருந்தாங்களாம். அதே மாதிரி ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி என்னை இந்த நாள் பார்க்க வாங்க அப்படின்னு. இவரும் போகலாம் அப்படின்னு சொல்லி ஆயத்தத்தோடு கண்டிப்பாக இந்த நாள் நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு கிளம்பி போகிறாரு. பயங்கரமான மழை, வெளியே போக முடியாத அளவுக்கு பயங்கரமான மழை, காற்று அடித்து பலத்த மழை. அன்னைக்கு போகிறதும் தடையாயிடுச்சான். இவருக்கு ரொம்ப மன வருத்தம் ஆயிடுச்சு. மறுபடியுமாய் அந்த தலைவன் தார்ட் டைமாக அழைத்து வர சொன்னாராம். அதே மாதிரி இவரும் இன்னைக்கு நம்ம கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. வழியிலையோ ஒரு காட்டு புளியை பார்த்துட்டு பயந்து வந்துட்டாரு. கடைசி வரைக்கும் அந்த தலைவனை போய் அவர் பார்க்கவே இல்லையா. ஏன் ஆண்டவர், ஏன் இப்படிப்பட்ட ஒரு தடை, அந்த தலைவனை பார்க்க கூடாது என்பதற்காக இவ்வளவு தடையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருந்தாராம். பிரியமானவர்களே, அவருடைய வீட்டை சந்தித்து அந்த தலைவன் வந்தானாம். வந்து சொன்ன காரியம், போதகரே உங்களை நான் 3 கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன், ஆனால் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அதை தடை பண்ணிட்டாரு. உங்கள் தேவன்தான் உண்மையான தேவன், உங்களுக்கு நன்மையை செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த தலைவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாராம். பிரியமானவர்களே, ஒரு சாதாரணமான ஒரு சம்பவமாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எதை செய்தாலும் அதை நன்மையாக முடிய பண்ணுகிறவர். நம்ம லைஃப்பில் அதை பார்க்கும்போது தீமையாக தெரியலாம், ஏன் இப்படி தடங்கள் வந்துட்டுருக்கே அப்படின்னு தோணலாம். தேவ சமூகத்தில் அமருங்க, எதனால் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க, கர்த்தர் வெளிப்படுத்துவார். தீமையை கூட அவர் நன்மையாக முடிய பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்கிற தெய்வமாக இருக்கிறார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற, ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, நீர் எதை செய்தாலும் அதை நன்மையாக செய்து முடிக்கிறவர். அப்பா, அது தீமையாக தோன்றலாம், ஆனால் அது நன்மைக்கு ஏதுவாக நன்மையாக நீர் முடிய பண்ணுகிறபடியினால ஸ்தோத்திரம். இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார்.
உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா எதை செய்தாலும் அது நன்மைக்கு ஏதுவானவைகள், அவை தீமைக்கல்ல, சமாதானத்துக்கேற்றவைகள். உங்களுக்காகவும் உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காகவும் தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியங்களுக்காக விசேஷமாய் எங்களுடைய ஆலய கட்டுமான பணிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாயிருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.